பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு கச்சைகள் அணிவிக்கப்பட்டது. சர்வதேச இந்தியன் சிலம்பாட்ட சாலை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட அமைச்சர் சிலம்ப சங்க வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு கச்சை கட்டும் விழா பாளையங்கோட்டை வவுசி விளையாட்டு மைதான உள்ளரங்கில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சியை அமைச்சர் சிலம்பாட்ட கழக மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில், துணை செயலாளர் சந்தனமாரி முன்னிலையில், துர்கா ப்ளூ மெட்டல்ஸ் அதிபரும் மாவட்ட அமைச்சர் சிலம்பாட்ட கழக தலைவருமான சுபாஷ் சந்திரபோஸ் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் காணி, உறுப்பினர்கள் ஐயப்பன், ஜென்சி, சின்னத்துறை சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் செல்வராஜ் ஆசான் கலந்து கொண்டார். இக்கச்சை கட்டும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் நடுவர்களான முத்துகிருஷ்ணன், பாண்டியன், முருகன் ஆகியோர் பொறுப்பு வகித்தனர். இறுதியில் சிலம்ப வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் கச்சை வழங்கப்பட்டது. சிலம்ப வீர வீராங்கனைகளுக்கு அங்கீகாரமாக இக்கச்சையை பெருமிதமாக மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட அமைச்சர் சிலம்பாட்ட கழக செயலாளராக இருக்கேன். என் பேர் கே கண்ணன். சிலம்பத்தை 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸும் நேஷனல் லெவலும் பிளேஸ் கூட்டு போயிட்டுருக்கோம். நல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கச்சி கட்டும் விழா நடத்திட்டுருக்கோம். ஏன்னா பெல்ட் கிரேடின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க, கராத்தே ஜூடோ இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கேமை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி, சரிங்களா? அந்த கேமோட அடிப்படை வார்த்தைகள் மாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு போல கொண்டு போகிறதுக்காக இந்த இது செய்கிறோம். இதில் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து இப்போ 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கலர் பெல்ட்டு நம்ம கொடுக்குறோம். முதல் முறையாக திருநெல்வேலியில் இப்போ தான் பண்ணுறோம். இந்த கேம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த வழி இருக்கும். ஸோ எல்லோரும் நீங்கள் என்னை பின்பற்றால் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு எல்லோரும் கேமை, நம்ம சிலம்ப கேமை இன்டர்நேஷ்னல் ஆக்கணும், வரணும் இல்லை. நன்றி, வணக்கம்.